அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழுங்கள் மூன்றாவது நல்ல குணங்களை நல்ல பண்புகளை வாழ்க்கையிலே எடுத்து செயல்படுத்துங்கள் அதே போன்று உங்களுடைய சாப்பாட்டிலே உணவிலே குடிபானத்திலே நீங்கள் ஹலால் ஹராத்தை பேணிக் கொள்ளுங்கள் ஹலாலானதை மாத்திரம் நீங்கள் எடுத்துக் அப்படி எடுத்தா இந்த உலகத்துல நீங்க பெரிய கோடீஸ்வரன் நீங்க கோடீஸ்வரன் எங்களோட வாழ்த்து நாங்க சொல்ற வார்த்தையில கோடீஸ்வரன் ஆனால் அதையும் தாண்டி இந்த உலகத்திலே நீங்க பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய சொத்துக்கள் இதுதான் இதை விட வேற ஒரு சொத்து கிடையாது என்பதைத்தான் தான் சொல்றாங்க இந்த ஹதீதையும் அஹ் அல்லாம அசுயுத் ரஹ்மதுல்ல சஹி உல் ஜாமியில எட்நூத்தி எழுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாம அல்பானி ரஹமத்துள்ள ஜாமீ சகீல இந்த ஹதீத பதிவு செய்திருக்கிறார்கள் சஹுல் ஜாமி சஹீல தான் அஹ் எட்நூத்தி எழுவத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீதும் சஹிஹான ஹதீஸ் அப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் வருது முன் சென்ற சலபுசாலியன்கள் மனைவி மாறிகள் வந்து தன்னுடைய கணவன் தொழிலுக்காக வெள்ளிக்கிழமை செல்கின்ற பொழுது சொல்லி அனுப்புவாங்க நீங்க வந்து அஹ் போனா சம்பாதிக்க போனா ஹலாலானதை மட்டும் கொண்டு வாங்க என்றால் நாங்கள் பசிய பொறுத்துக் கொள்வோம் நரக நெருப்பைங்களால் பொறுத்து கொள்ள முடியாது அற்புதமான உபதேசம் அப்ப அந்த உபதேசத்தை அவங்க சொல்ற அளவுக்கு ஒரு பக்குவத்தை உண்டாக்குனது இந்த கணவன் அப்ப அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை இருந்தால் அது நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும்